ஸ்ரீ ராகவேந்திரரின் குருவை தரிசிப்போம். கிருஷ்ணா நதியின் ஒரு கரையில் சிவபுரமும் மறுகரையில் காட்லூரும் இருப்பதாக சொன்னோம் அல்லவா? சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு அந்த காட்லூரில் கிருஷ்ணாச்சார் என்பவர் வசித்து வந்தார். குலத்தொழில் புரோகிதமாய் இருந்த போதிலும் அவருக்கு போதிய படிப்பில்லாததால் அத்தொழிலுக்கு செல்லாமல் எடுபிடி வேலைகள் செய்து வந்தார். ஒரு சமயம் காட்லூர் தேசாய் ஒருவர் வீட்டிற்கு தினமும் 2 கிலோமீட்டர் சென்று கிருஷ்ணாவில் இருந்து குடம் குடமாய் நீர் எடுத்து வரும் வேலையை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறை செல்லும் போதும் கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் நதியில் இருந்த திட்டில் விருட்சரூபமாய் விளங்கும் ஸ்ரீ ஜிதாமித்ரரை மானசீகமாக தொழுது செல்வார். ஒரு நாள் இவர் சற்று தாமதமாக நீர் எடுத்து சென்றார். அந்த நேரத்தில் தேசாய் வீட்டில் சம்பந்திகள் எல்லாம் வந்திருந்தனர். எல்லோர் எதிரிலும் கிருஷ்ணாச்சாரை மிகவும் மட்டம் தட்டி பேசி இனி வேலைக்கு வர வேண்டாம் என்று துரத்தினார் தேசாய். கிருஷ்ணாச்சாருக்கு எங்கு செல்லவும் தோன்றவில்லை. நேரே கிருஷ்ணா நதிக்கு சென்று நதியில் இறங்கி கண்மண் தெரியாமல் விடுவிடுவென நடந்து ஸ்ரீ ஜிதாமித்ர கட்டேவிற்கு சென்றார். சுவாமி, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எதற்கும் யாருக்கும் உபயோகப்படாமல் ஒரு ஜென்மம் எதற்கு? நீங்கள் ஜீவனுடன் விருட்சரூபத்தில் இருப்பதால் நான் படும் மன கஷ்டம் உங்களுக்கும் புரிந்திருக்குமே, எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் என கதறினார். அன்றிரவே அவருக்கு சொப்பனத்தில் ஸ்ரீ ஜிதாமித்ரர் தோன்றி, கிருஷ்ணய்யா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன் என்றதும் எனக்கு வாழ்நாள் முழுக்க இன்னொருவரிடம் கையேந்தாமல் வாழ பொன்னும் பொருளும் தேவை. இத்துணை நாட்கள் ஏழ்மையில் வாழ்ந்தது போதும். இனி பகட்டான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக ஆவணம் செய்ய வேண்டும் என்றுதான் யாரும் சாதாரணமாய் கேட்பார்கள். ஆனால் கிருஷ்ணாச்சாரியரோ, சுவாமி, எனக்கு பொண்ணும் பொருளும் ஏதும் வேண்டாம், என்னிடம் வித்தியே இல்லை என்று அந்த தேசாய் திட்டியதுதான் நினைவில் வருகிறது. ஞானம் இல்லாத இந்த ஜென்மம் ஏன்? எனக்கு ஞானம்தான் வேண்டும் என்றதும் ஸ்ரீ ஜிதாமித்ரர் காட்லூர் கிருஷ்ணாச்சாரியரின் நாவினில் எழுதி அனுகிரகித்தார். அத்துடன் கனவும் கலைந்தது. அடுத்த நாள் காலை கிருஷ்ணாச்சாரியார் கிருஷ்ணாவில் குளித்து விருட்சரூப ஜிதாமித்ரரின் முன் அமர்ந்து மடை திறந்த வெள்ளமென கிருஷ்ணாவில் பாயும் வெள்ளமென சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பித்தார். அதுவும் தமது வாழ்க்கை சரித்திரத்தையே ஸ்லோகங்களாக இயற்றும் ஞானத்தை காட்லூர் கிருஷ்ணாச்சாரியருக்கு ஸ்ரீ ஜிதாமித்ரர் அருளியிருந்தார். அதன் பின்னர் கிருஷ்ணாச்சார் மிகப்பெரிய பண்டிதராக விளங்கினார். அவரை தூற்றியோரெல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டாடினர். இன்று ஸ்ரீ ஜிதாமித்ரரை பற்றிய பல தகவல்களுக்கு ஆதாரமாக திகழ்வது காட்லூர் கிருஷ்ணாச்சாரியரின் ஸ்லோகங்கள்தான். முடிந்தவர்கள் ஒரு குழுவாக ஸ்ரீ ஜிதாமித்ரர் கட்டே சென்று வாருங்கள். அல்லது இங்கிருந்தே மானசீகமாக சிந்தித்தாலும் கண்டிப்பாய் ஞானம் சித்திக்கும். நான் அங்கிருந்த க்ஷணங்களில் எப்போதும் போல் எல்லோருக்கும் இந்நூலின் மூலம் உங்கள் அருளை வழங்குங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டேன். இங்கு ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஆக்ஞைப்படி நித்திய பூஜை இல்லை. ஆராதனை 3 நாட்கள் விமரிசையாக நடைபெறுகிறது. அர்ச்சகரும் அந்த நாட்களிலும் மற்ற நாட்களில் என்னை போல் யாராவது அழைத்தால் அவர்களுடனும் இங்கு வருகிறார். மந்திராலய ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ சுஷுமீந்திரரும் ஆராதனை சமயத்தில் சில வருடங்களாக வருவதுடன் பல லட்சம் செலவில் என்ன வெள்ளம் வந்தாலும் மேடு கரையாமல் இருக்க கருங்கல் கொண்டு சுவர் அமைத்து இன்னும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார். ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஆராதனையின் போது 1000கணக்கானவர் வருவர் என்று அவரது வம்சாவளியினர் கூறினர். அதிலும் பல பேர் காட்லூரில் இருந்து ஆற்றை கடந்து வருவர் என கூறினார். ஸ்ரீ ஜிதாமித்ரர் இன்றும் விருட்சரூபமாய் ஜீவனுடன் இருக்கிறார் என்பதற்கு பல நிகழ்வுகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் கொப்பர் க்ஷேத்திரத்தை பற்றியும் அங்கு விருட்சத்திலிருந்து சால கிராமங்கள் விழுவது பற்றியும் எழுதியிருந்தேன் அல்லவா? இதே கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்திருந்த கொப்பரிலிருந்து பிரதி விருட்சமும் ஆராதனைக்கு கிரியாச்சார் என்பவர் வந்து கொண்டிருந்தார். ஒரு முறை வர முடியாது தவித்தார், புலம்பினார். அன்றே கனவில், நீ ஏன் கலங்குகிறாய்? இத்துணை ஆண்டுகள் வந்தாயல்லவா? இப்போது நானே அங்கு வருகிறேன். அங்கும் விருட்சத்தில் சாநித்தியம் கொள்கிறேன். அதற்கு பூஜை செய் என்றதும் கொப்பரிலும் ஸ்ரீ ஜிதாமித்ரருக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஜீவனுடன் இருப்பதை உணர்த்துவதற்கு இன்றும் நிகழும் பல நிகழ்ச்சிகளை தனியானதொரு நூலாகவே எழுதலாம்.
பார்ப்போம். என் வயதான காலத்தில் செய்வதற்கு பல திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அதிலே இதுவும் ஒன்று. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உங்கள் ஜாகை இருக்கிறது. ஜிதாமித்ரர் வாழ்ந்த வீட்டில்தான் இருக்கிறீர்கள். ரேச்சூரிலிருந்து இவர் தினமும் வருவது சாத்தியப்படாது. நீங்கள் வந்து பூஜை செய்யலாமே என்று அர்ச்சகர் முன்னிலையிலேயே ஸ்ரீ ஜிதாமித்ரர் வம்சத்தில் வந்தவரை விளக்கினேன். இல்லை, செய்வதற்கில்லை. அதை போன்று செய்வதற்கு ஸ்ரீ ஜிதாமித்ரர் அனுமதிக்கவில்லை, அருளவும் இல்லை. ஆராதனை 3 நாட்கள் தான் பூஜை. தவிர வருடத்தில் 4-5 மாதங்கள் வெள்ளம் ஓடும். தினமும் கரையில் இருந்தே ஆரத்தி காண்பித்து வழிபடுகிறோம் என்று பதிலளித்தார் ஸ்ரீ ஜிதாமித்ரர். ருத்ராம்சம் என்பதற்கு பல பல ஆதாரங்களை சொல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் பீடத்தில் வந்த புண்ணியஸ்தலா நிகழ்ச்சியில் கூட எழுதியிருந்தேனே, அந்த ஸ்ரீ சுசிலேந்திர தீர்த்தர் இங்கு வந்திருந்த போது நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் ஸ்ரீ ஜிதாமித்ரர் ருத்ராம்சத்தவர் என்பதை பறைசாற்றும் ஆதாரபூர்வமான நிகழ்வுகளாகும். இட வசதி கருதி அனைத்தையும் எழுத முடியாதிருக்கிறேன். ஆச்சாரியர் புஷ்பகுவியலில் மறைந்து பத்ரி சென்றது போல ஸ்ரீ ஜிதாமித்ரரும் புற்றுக்குள்ளிருந்து மறைந்து ஆச்சாரியரை காண சென்றது எவ்வளவு அர்த்தமுள்ளது பாருங்கள். இன்றும் மேல் பத்ரியில் ஜீவனோடு இருக்கும் ஸ்ரீமதாச்சாரியரை நேரில் சென்று காணுதல் அரிது. ஆனால் கிருஷ்ணா நதியில் ஒரு திட்டினில் ஜீவனோடு விருட்ச ரூபமாக காட்சி தரும் ஸ்ரீ ஜிதாமித்ரரை நாம் நேரில் சென்று காண இயலும். அந்த ஞான மரத்தின் இலையின் தன்மை கசக்கக்கூடியதாம். ஆனால் ஜிதாமித்ரே கட்டேவில் இருக்கும் இலை அதற்கு மாறாக இனிப்பாக இருக்கிறது. பொதுவான நிலையிலிருந்து தாம் முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை விருட்சமான பின்பும் ஸ்ரீ ஜிதாமித்ரர் உணர்த்துகிறார். ஜிதாமித்ரர் கட்டே சென்றால் சங்கமத்தில் இருக்கும் ஈஸ்வரனையும் சிவபுரத்தில் ஸ்ரீ ஜிதாமித்ரர் இல்லத்தையும் தரிசியுங்கள். நாங்கள் ஜிதாமித்ர கட்டே சென்று வந்து மேலும் சில சந்தேகங்களுக்கான விடைகளை தெரிந்து கொண்டிருந்த வேளையில் அந்த இல்லத்தில் இருந்த ஸ்ரீ ஜிதாமித்ரர் வம்சத்தைச் சேர்ந்த வயதான பாட்டி இலை போட்டு சுட சுட உப்மா செய்து பரிமாறி ஸ்ரீ நரசிம்மசால கிராமம் உண்ட வீட்டில் நாங்களும் புசித்த போது கண்களில் இருந்து எனக்கு தாரை தாரையாய் கண்ணீர் வந்தது. மிளகாய்பொடி ரொம்ப காரம் போல் இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல அதையே காரணமாய் வைத்து, குருராஜா, உன் குருவின் இல்லத்தில் புசிப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று மேலும் கண்ணீர் வடித்தேன். ஆம், ஒரு வகையில் ஸ்ரீ ஜிதாமித்ரர் குரு பரம்பரையில் வந்தாலும் இன்னொரு வகையில் ஸ்ரீ ராயரின் குருதான். ஸ்ரீ விபுதேந்திரர் விஜயேந்திரராகவும் ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஸ்ரீ சுதீந்திரராகவும் மறுபிறப்பு எடுத்தனர் என்று முன்பே பார்த்தோமல்லவா. ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதாரங்களை எல்லாம் அலசுவதைப் போல அவரின் குருவின் பரமகுருவின் அவதாரங்களையும் அலசி அதிலுள்ள செய்திகளை அறிய வேண்டியது நமது கடமை. அப்போதுதான் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி முழுமையாக அறிந்தவர்களாவோம். ஸ்ரீ ஜிதாமித்ரர் ஸ்ரீ சுதீந்திரரானதைப் போல ஸ்ரீ விபுதேந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரரானார் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம குருவானார் அல்லவா? அவரை பற்றி ஒவ்வொரு பாகத்திலும் கண்டு வருகிறோம் அல்லவா? அந்த வகையில் நாம் அடுத்ததாக காண இருப்பது ஸ்ரீ விஜயேந்திரரின் மகாத்மியங்களை. 64 கலைகளில் வல்லவரான ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தும் சாகசம் கண்டு சிற்ப கலைஞனே சிலையாகி நிற்பதைப் போல் நீங்களும் அதிசயத்தில் ஆழ்வீர்கள்.